நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலூர் துறைமுகத்தை ஒட்டியிருக்கும் சலங்குக்காரை தெருவைச் சேர்ந்தவர்தான் ரவி. பூங்குடி தம்பதியினரின் மகள்தான் மீனா. இவருக்கும் சோனகுப்பத்தை சேர்ந்த மீன்பிடி தொழில் செய்து வரும் நம்புராஜ் என்போருக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடைபெற்றது. இவர்களுக்கு 3 மற்றும் 1 வயதில் 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளியான நம்புராஜ் தனது மனைவி வேறு ஒருவருடன் திருமண உறவை மீறிய நட்பில் இருப்பதாக சந்தேகித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் கடந்த 1 வருடமாக மீனா குழந்தைகளுடன் தனது தாயான பூங்குடியின் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இதையடுத்து தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி மனைவியான மீனாவை அடிக்கடி அழைத்திருக்கிறார் நம்புராஜ். அவர் மறுக்கவே குழந்தைகளை பார்க்க தனது மாமியார் பூங்குடியின் வீட்டிற்கு அடிக்கடி சென்றிருக்கிறார். அப்போதெல்லாம் இருவருக்கும் கடுமையான சண்டையும் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலையில் 2வது குழந்தைக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதால் தாயுடன் மருத்துவமனைக்கு செல்ல முடிவெடுத்திருக்கிறார் மீனா. அதன்படி குழந்தையை பூங்குடி தூக்கி கொண்டு நடக்க மீனா அவருடன் சென்றிருக்கிறார். முதுநகர் சஞ்சீவராயன் கோவிலை கடக்கும்போது அங்கு வந்த நம்புராஜ் தனது மாமியாருடன் பேசும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது பின்புறம் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பூங்குடியின் முதுகில் சரமாரியாக குத்தினார். அதிர்ச்சியடைந்து அதை தடுக்க முயன்ற மனைவியான மீனாவையும் சரமாரியாக குத்தியதால் அவரும் நிலை தடுமாறினார். குழந்தையுடன் தப்பியோட முயன்ற சிறிது தூரத்திலேயே விழுந்த பூங்குடியை கழுத்தில் மீண்டும் குத்தினார். இதையடுத்து சுதாரித்து எழுந்த மீனா தனது தாயை கத்தியால் குத்துவதை தடுக்க முயன்றார். அதனால் மீனாவின் கழுத்திலும் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார் நம்புராஜ். சிறிது நேரத்திலேயே அதே இடத்தில் பூங்குடியும் மீனாவும் துடிதுடித்து உயிரிழந்தனர். தனது தாய்க்கு என்ன நேர்ந்தது என்று புரியாமல் 1 வயது குழந்தை அழுதது அனைவரின் நெஞ்சையும் கலங்கச் செய்தது. தகவலிருந்து அங்கு வந்த காவல்துறை இருவரது உடலையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தது. அதையடுத்து தப்பியோடி தலைமறைவாக இருக்கும் நம்புராஜையும் தேடி வருகிறது முதுநகர் காவல்துறை. சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் பார்ப்பவர்களையும் பதற வைத்திருக்கின்றன.